சரஸ்வதியும் சீரியலோட முக்கியமான சீஃப் மேனேஜர். இஸ் தி பெஸ்ட் மேனேஜர் இன் தி வேர்ல்ட். எஸ் டெஃபினெட்லி ஹி இஸ் தி பெஸ்ட் மேனேஜர் இன் தி வேர்ல்ட் அப்படினு சொல்லலாம். அவர் எப்படி இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ப்ரொஃபஷனலாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வேலை செய்கிறாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவரோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்ற சில விஷயங்களெல்லாம் நான் சொல்ல போகிறேன். அவரோட சொந்த ஊர் நாகர்கோவில். நாகர்கோவிலேருந்து சென்னைக்கு சினிமாவில் வேலை பார்க்க வந்தார். அவர் வேலை பார்த்த மொத படத்தோட பேர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த அம்மன் கோவில் கிழக்காலே. அதில் மேனேஜரை வேலை பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட 175 நாள் ஆஃபீஸ் பாயாக வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அடுத்த படத்துலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்க. நினைவே ஒரு சங்கீதம் படத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக வேலை செய்ய ஆரம்பித்து மருதுபாண்டி, கல்யாண கலாட்டா, சின்னத்தம்பி, வசந்த கால பறவை, சூரியன், ஐ லவ் இண்டியா, ஆனந்த பூங்காற்றே, மகாபிரபு, மணிகண்டா, ஜோர், மானஸ்த, நானவனில்லை அப்படிங்கிற நிறைய ஹிட் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் மோஸ்ட்லி அவர் டைரக்டர் செல்வா அவர்களோட படத்தில் தான் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் மேனேஜரை மட்டும் வேலை பார்க்கலங்க, ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட பேர் பள்ளிக்கூடம் போகாமலே. இன்னொரு சீக்ரெட்டான விஷயம் இருக்குது. இவரோட கல்யாணத்துக்கு டைரக்டர் சங்கர் அவர்களே வந்திருந்தாரு. இதை வந்து அவர் பொதுவாக யார்கிட்டையும் சொல்லிக்க மாட்டார், ஆனால் என்கிட்ட ஒரு தடவை சொல்லிட்டாரு, நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட 38 இயர்ஸ், 38 வருஷமாக இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மேனேஜர் இருக்கேன். யூஸ்வலாக இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இவங்க வந்து பழைய ஸ்கூலுங்க, பழைய ஆளுங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜி பற்றி தெரியும் அப்படின்னு இட போட்டுறக்கூடாது. ஆனால் இவர் அப்படி இல்லைங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற லேட்டஸ்ட் நியூஸ், லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதை பற்றியும் இவர்கிட்ட அப்டேட் இருக்கும். இப்போது எனக்கு வந்து நாளைக்கு ஷூட்டுனா இவர் அனுப்புகிற வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்லேயே எல்லா இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக இருக்கும். ஷூட்டிங் ஆரம்பிக்கிற நேரம், நம்ம அசெம்பிள் பண்ண வேண்டிய நேரம், நம்ம மேக்கப் போட்டு ரெடி ஆக வேண்டிய நேரம், ஷூட்டிங் ஸ்பாட்டோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர வழியில் ஏதாச்சும் மரம் கீரம் கீழே விழுந்துருந்துச்சு, இல்லை ரோடை தோண்டிருந்தாங்க, இல்லை ஃப்ளட்டாகிட்டுருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றியும் டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருவாங்க. இப்போ இவரை பற்றி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன், மற்ற ஆக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. ஜெய்சலன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ ஓகேம்மா, நான் வந்து 65 மூவிஸ் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு தான் நான் நினச்சேன். பட்டு சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தலைவலி பிடிச்ச ஒரு வேலை. பட்டு ப்ரோக்ராம் பார்க்கணும், ஃபுட்டு ரெடியானு பார்க்கணும், ரூம் ரெடியான பார்க்கணும், ஒரு லொக்கேஷன் போய் பார்க்கணும், ஹீரோயின் ரெடி ஆகிட்டாங்களா, காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு வந்தாங்களா, அசிஸ்டன்ட் பிரின்சிபல் பஞ்சாயத்து எத்தனை பஞ்சாயத்து பார்த்தாலும், பட்டு அட் எண்ட் ஆஃப் த டே ஆல் ஆர்டிஸ்ட் ஆர் ஜெம்ஸ். இந்த கலர் கலராக குழந்தைங்க சாப்பிட்ற ஜெம்ஸில் ரத்தனங்கள். ஸோ அவங்களுக்குனா நான் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி அவங்களுடைய நான் தகப்ப ஸ்தானத்தில் சொல்கிறேன். இன்னும் நிறைய நீங்கள் பண்ணணும், அதுக்கு நான் மேனேஜராக இருக்கணும். ஸோ ஓகே. சார் வந்து ஜஸ்ட்டு ஷூட்டிங் டைமில் மட்டும் மேனேஜராக இல்லாமல் ஷூட்டிங் இல்லாத டைம்லேயும் ஒரு நல்ல அட்வைசர். ஏதாச்சும் என்ன ஹெல்ப் வேணாலும், இல்லை இப்போ உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்ல அதுக்கு ஒரு மெடிக்கல் ஒரு ஹாஸ்பிட்டல் ரெஃபரன்ஸ் பண்ணி அவர் டாக்டருக்கே கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுற அளவுக்கு போயிடுவார். அண்ட் இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு போய் நம்மளெல்லாம் கெடுத்து வச்சுட்டாரு. இப்போ அடுத்த ப்ராஜெக்டில் இவரை மாதிரி ஆள் இல்லைன்னா நம்ம ரொம்ப வந்து போயிடுவோம். ஜெய்சீலன் சார் அவரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது, பிகாஸ் நான் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கோம். தமிழில் தான் புதுசு, மலையாளத்தில் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கேப்பபிளான ஒரு மேனேஜரை நான் மீட் பண்ணது கிடையாது. காலையிலே நம்ம வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து நம்ம கார் எங்கே பார்க் பண்ணணும், எந்த ரூமில் உட்காரணும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அங்கே அந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம நைட்டு போகிற வரைக்கும் அங்கேயே நின்று நம்மளை எல்லோரையும் கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. ஒரு ஒரு டைமிங் வந்து வீட்டில் கொஞ்சம் முன்னாடி நாள் தான் நம்ம சொல்லுவோம், சார் இந்த மாதிரி குழந்தைக்கு ஒரு இது இருக்கு, நான் ஒரு 1 ஹவர் லேட்டாக தான் வர முடியும். நோன் வரையுமா, கவலைப்பட வேண்டாம், நான் பேசிக்கிறேன் சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த ஒரு ஏடிக்கிட்டையோ டைரக்டர் சார்கிட்டையோ இல்லை யாருக்கிட்டையோ அதை பேச வேண்டிய அவசியமே கிடையாது, அவர் நம்மளுக்கு அதை பண்ணி கொடுப்பார். ஸோ ஐ வில் ரியலி மிஸ் யூ சார். ஜெய்சீலன் சாருக்கும் நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், என்ன பர்ஃபெக்டாக கோஆர்டினேட் பண்ணி வழி நடத்துறதுக்கு. ஜெய்சீலன் சார் பற்றி தான் சொல்லணும், அவர் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறாருங்கிறது நம்ம இன்னொரு சீரியல் போய் பண்ணும்போது தான் தெரியுது. ஸோ இங்கே வந்து எங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருக்காங்க, கரெக்டாக எங்களை டைமுக்கு வர வைப்பாங்க, டைமுக்கு போக வைப்பாங்க, ஓவர் டைம் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஜெய்சீலன் சார். ஜெய்சீலன் சாருக்கு தான் என்னுடைய ஃபஸ்ட்டு தேங்க்யூ. ஏன்னா
திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணாங்க. நானும் அப்போ எந்த ப்ராஜெக்டும் இல்லாமல் தான் இருந்தேன். ஒரு வெப்சீரிஸில் அவரை பார்த்தேன், ஜஸ்ட் கேட்டேன், உடனே எனக்கு ஒரு 10 நாளில் இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. அவர் என்ன சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் சரி, ஓகே சார் அப்படிங்கிறத மட்டும்தான் நானும் சொன்னேன். அப்போ ஆமாம், ஓகேவாமா, ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு ஜெயசிலன் சாருக்கு தேங்க்யூ. ஜெயசிலன் சாரோடையும் குமரன் சாரோடையும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஆஸ் எ மேனேஜர் நான் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தேங்க் பண்ணணும். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் December 5, 6, 7 என் லைஃப்பில் மறக்க முடியாத நாள். அவ்வளோ பெரிய ஃப்ளட்டு, கார் ஓடாது, கேமரா வராது, ஆர்டிஸ்ட் வரமாட்டாங்க, ஆனால் எபிசோடு நமக்கு ஃபுட்டேஜ் கிடையாது. தட் டைம் என்னுடைய ஸ்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காலையில் வீட்டிலேருந்து வெளியே வந்து இவ்வளோ தண்ணியில் வாக் பண்ணி வந்து வளசரமாக வீட்டுக்கு வந்து அங்கேருந்து நம்ம பால்பாண்டி செட்டஸ்டண்டை கூப்பிட்டு பைக் எடுத்துகிட்டு போய் வேறு ஆல்டர்னேட் வீடு வந்து டி நகரில் பார்த்து அங்கே ஷூட் பண்ணணும் பிளான் பண்ணி டைரக்டருக்கு மெசேஜ், ஃபோன் போகாது யாருக்கும், நெட்ஒர்க் ப்ராப்ளம். அந்த டைமில் ஒர்க் பண்ணி கொடுத்தீங்களா எனக்கு எல்லோரும், நான் கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இப்போ தெரிவிச்சுக்கலாம். அதான் நான் பெருசாக சொல்ல வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும், எல்லாரையும் கூட நான் வீட்டில் இருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு கேரக்டர் தீபக் சார். சாக்கடை தண்ணியில் நடந்து அவரை நான் கூட்டிகிட்டு வந்தேன், என்னோட நடந்து வந்தார். என் லைஃப்பில் நானும் ஒரு எவ்வளோ ஹீரோட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். நெவர் ஃபர்காட், நெவர் ஃபர்காட். தேங்க்யூ ஆல் த டீம். We'll be right back.